ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களடி வெல்கம் டு அவர் கேம் சேனல் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ல கிளான் கேம்ஸ் எப்படி ஈஸியாக முடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட் கூட பில்டர் பேஸில் பண்ணாமல் ஹோம் வில்லேஜில் மட்டும் பண்ணி எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எனக்கு லம்பாக கிடைச்ச அச்சீவ்மெண்ட் வந்து இதான். பவுலரை யூஸ் பண்ணி மல்டிபிளர் பேட்டில் வின் பண்ணிட்டா போதும், இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறது இல்லாமல் இதுக்கு வந்து 1500 பாயிண்ட்ஸ் வரை தராங்க. இதுக்கு நான் எந்த மாதிரி பேஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, டவுன் ஹால் வெளியே இருக்கிற மாதிரி பேஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் டார்க் எலிக்சர் ரூட் அடிச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது டிராஃபிக்ஸ் வந்து டவுனாக தான் இருக்கும். டிராஃபிக்ஸ் டவுனாக இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டவுன் ஹால்லாம் வெளியே இருக்கிற பேஸ் தான் நமக்கு காட்டும். அப்படி இருக்கும்போது இந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இந்த அச்சீவ்மெண்ட்டை ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணி இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேங்க. சரி, இந்த அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எந்த அச்சீவ்மெண்ட் ஈஸியாக இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அச்சீவ்மெண்ட்னா, 8000 டார்க் எலிக்சர் லூட் அடிச்சிட்டா போதும், இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் தராங்களாம். நான் வேறு இன்னைக்கு டார்க் எலிக்சர் லூட் அடிச்சிட்டு இருக்கேன், அதனால இந்த அச்சீவ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குன்ட்டு இந்த அச்சீவ்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் லூட் அடிக்க ஜம்ப் ஸ்பெல் தான் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் நான் லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ட்ரூப்ஸை வேஸ்ட் பண்ணாமல் லூட் அடித்தாலே போதும், இன்னும் 3-4 அட்டாக் பண்ணிடலாம். அதனால தான் நான் லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்து அட்டாக் குயிக்காக போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அச்சீவ்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, 5 லேக்ஸ் கோல்டு லூட் அடித்தாலே போதும், இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நான் ஏன் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் சூஸ் பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து நான் லூட் அடிச்சிட்டு இருக்கேன், அதனால் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் சூஸ் பண்ணால் எனக்கு லூட் அடித்த மாதிரி இருக்கும், கிளான் கேமும் சீக்கிரமாக முடித்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அச்சீவ்மெண்ட் சூஸ் பண்ணுறேன்னா, 4000 டார்க் எலிக்சர் லூட் அடித்தா போதும், இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கிளாஷ் ஆஃப் கிளான் விளாட்ற எல்லாருமே ஸ்னீக்கி கோப்லன்ஸ் தான் அட்டாக் பண்ணுவீங்க, லூட் அடிப்பீங்க. நானும் அப்படி தாங்க. ஆனால் வந்து நான் வந்து எப்படின்னா, போர் அடித்தாலே ஸ்னீக்கி கோப்லன் வச்சு தாங்க லூட் அடிச்சுட்டு இருப்பேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, எனக்கு வந்து டார்க் எலிக்சர் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா எனக்கு வந்து கிங் அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கு, அப்படியே ராயல் சேலஞ்சை அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டும் ஒரே டைமில் பண்ண வேண்டியிருக்கனால எனக்கு வந்து நிறையா டார்க் எலிக்சர் தேவைப்படுது. அதனால தான் டார்க் எலிக்சர் சம்மந்தமான உள்ளதே சூஸ் பண்ணி இந்த அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அச்சீவ்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரே அட்டாக்ல 2000 டார்க் எலிக்சர் மேலே அடித்தா இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நானும் பேசிட்டே இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அச்சீவ்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, 3 ஹவுசிங் ஸ்பேஸ் ஸ்பெல்ல வந்து டொனேட் பண்ணால் போதும், இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். எங்கள் கிளானில் வந்து எப்போவுமே வந்து ரெக்வஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதனால் இந்த அச்சீவ்மெண்ட்டையும் சீக்கிரம் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அச்சீவ்மெண்ட் சூஸ் பண்ண போகிறோன்னா, 4 லட்சம் எலிக்சரை லூட் அடித்தாலே போதும், இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த கிளான் கேமை வந்து நம்ம லூட் அச்சீவ்மெண்ட்டை சூஸ் பண்ணியே இந்த அச்சீவ்மெண்ட்டை முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். கிளான் கேம் எப்படி 1 ஹவரில் முடிக்கலான்னா, நம்ம ஹோம் வில்லேஜில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பெராக்ஸை பூஸ்ட் போட்டு ட்ரூப்ஸையும் ட்ரெயின் போட்டுருங்க. ட்ரூப்ஸ் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் பில்டர் பேஸில் ஏதாவது அச்சீவ்மெண்ட்டை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா பில்டர் பேஸில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம ட்ரைனிங் டைம் ட்ரூப்ஸ் ட்ரைனிங் டைம் வந்து எதுவும் கிடையாது. அதனால் நம்ம ஹோம் வில்லேஜில் ட்ரூப்ஸ் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் பில்டர் பேஸில் அச்சீவ்மெண்ட்டை சூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஹோம் வில்லேஜில் எப்படி அச்சீவ்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா, அதிகமாக தரக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கிளான் கேம் வந்து 1 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, அப்படி பேசிட்டே அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அச்சீவ்மெண்ட் சூஸ் பண்ண போகிறோன்னா, ஸ்டோன் ஸ்லாமரை வச்சு இந்த மல்டிபிளர் பேட்டில் வின் பண்ணிட்டா போதும், இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட் அனுப்ப தேவையில்லை, நம்ம ஸ்டோன் ஸ்லாமரை ட்ரெயின் பண்ணவும் தேவையில்லை. சிசியில் போய் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பி ஸ்டோன் ஸ்லாமரை வாங்கிக்கலாம் ரைட் மெடலில் கொடுத்து. சரி, இப்போ வாங்கியாச்சு, இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேஸை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, நான் இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேஸ் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மகிட்ட இருக்க ஸ்டோன் ஸ்லாமர், கிங்கு, குயின் அப்புறம் ஸ்னீக்கி கோப்லன் எல்லாத்தையும் டெப்ளை பண்ணி விட்டு டவுன்களை கிளியர் பண்ணி இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஓகே, இந்த அச்சீவ்மெண்ட்டை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அச்சீவ்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, 100 ஹவுசிங் ஸ்பேஸ் சூப்பர் ட்ரூப்ஸை டெப்ளை பண்ணி விட்டால் போதும், இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நான் வேறு ஸ்னீக்கி கோப்லன் வச்சு தான் லூட் அடிச்சிட்டு இருக்கேன், அதனால் எப்போ போல லூட் அடிச்சுட்டு ரிமைனிங் 100 ஸ்பேஸ் வர்ற மாதிரி ஸ்னீக்கி கோப்லன் டெப்ளை பண்ணி விட்டு என் பேட்டில் கொடுத்து இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போனேன். ஓகே ஃப்ரெண்ட், கிளாஸ் ஆனிவர்சரி சேலஞ்ச் 4 கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கம்ப்ளீட் பண்ணலன்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அப்படி மேலே கார்ட்லேயும் லிங்க் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இந்த பேஸில் லூட்லாம் அடிச்சாச்சு. இப்போ 100 ஹவுசிங் ஸ்பேஸ் வர்ற மாதிரி நம்ம ஸ்னீக்கி கோப்லன் டெப்ளை பண்ணி விட்டு என் பேட்டில் கொடுத்து இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன அச்சீவ்மெண்ட் சூஸ் பண்ணுறேன்னா, ஒரு எட்டி யூஸ் பண்ணி மல்டிபிளர் பேட்டில் வின் பண்ணிட்டா போதும், இந்த அச்சீவ்மெண்ட் கிளியர் ஆயிரும். அதுக்கு நான் டவுன்களை ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு பேஸை சூஸ் பண்ணி டவுன்களை டெஸ்ட்ராய் பண்ணி இந்த அச்சீவ்மெண்ட்டையும் கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன அச்சீவ்மெண்ட்டு சூஸ் பண்ண போகிறேன்னா, 45 ஹவுசிங் ஸ்பேஸ் ட்ரூப்ஸை டொனேட் பண்ணால் இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கிளியர் ஆயிரும். அதுக்கு நான் ட்ரூப்ஸ்லாம் ட்ரெயின் போட்டு ட்ரூப்ஸும் டொனேட் பண்ணி இந்த அச்சீவ்மெண்ட்டையும் கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன அச்சீவ்மெண்ட் சூஸ் பண்ண போகிறேன்னா,
ரெண்டு லட்சம் லூட் 2 லட்சம் கோல்டு லூட் அடிச்சா இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸ்னீக்கி கோல்டு வச்சு தான் நான் லூட் அடிச்சிட்டு இருக்கேன். அதனால சொல்ல வச்சேன் 2 லட்சம்னா நம்ம தலைவன் வந்து ஈஸியா வேட்டை அடி தந்துருவான். சரி ஓகே, 2 லட்சம் கோல்டு லூட்டையும் அடிச்சு இந்த சேலஞ்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் சூஸ் பண்ண போறோம்னா, இந்த அச்சீவ்மெண்ட் வந்து 2வது நேரமா வந்திருக்கு. இந்த அச்சீவ்மெண்ட் என்னன்னா, 100 ஹவுசிங் ஸ்பேஸ் சூப்பர் ட்ரூப்ஸை டெப்ளை பண்ணி விட்டா போதும் இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஸ்னீக்கி கோப்ளின்ஸ் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எப்பவும் போல லூட் அடிச்சுட்டு 100 ஸ்பேஸ்க்கு வர்ற மாதிரி ஸ்னீக்கி கோப்ளின் டெப்ளாய் பண்ணி என் பேட்டில் கொடுத்து இந்த அச்சீவ்மெண்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஷ் ஆஃப் கிளான்ல ஏதாவது அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, இந்த நம்ம இப்போ வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அச்சீவ்மெண்ட் சூஸ் பண்ண போறோம்னா, ஃபைவ் ஆப்ஸ்டக்கல்ஸை கிளியர் பண்ணால் இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு நம்ம வந்து பில்டர் பேஸில் போய்க்கிடுவோம். ஏன்னா என் ஹோம் வில்லேஜில் வந்து பில்டர் எதுவும் ஃப்ரீயாக இல்லை, ஹோம் வில்லேஜில் எதுவும் பில்டர் ஃப்ரீயாக இல்லாதனால பில்டர் பேஸில் ஒரு 5 ட்ரீஸை வந்து கிளியர் பண்ணி இந்த சேலஞ்சை வந்து நான் இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இந்த அச்சீவ்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அச்சீவ்மெண்ட் சூஸ் பண்ணலாம்னா, எது ஈஸியாக இருக்கும், 100 வால் செக்மெண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணால் போதும் இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நான் என்ன மாதிரி ட்ரூப்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னா, என் ஆர்மி ஃபுல்லாக வந்து வால் ட்ரேக்கர் வந்து நான் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பெல்ல வந்து எர்த்வேக் ஸ்பெல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பேஸ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி வாழை வந்து இது வந்து வாழை வந்து ஃபுல்லாக எர்த்வேக் ஸ்பெல்ல போட்டு வாழை நொறுக்கிடுறேன் ரெண்டு சைட்லையும். ஏன்னா அந்த சைடு தான் வால்ஸ் நிறையா இருக்குது, அதனால் அந்த சைடை போட்டு வால்ஸ் நொறுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் ஒரு 5-6 ஜெயிண்ட் இறக்கி விட்டு பின்னாடி ஃபுல்லாக வால் பிரேக்கர் தீத்தி இறக்கி விட்டு வால்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே 1 ஸ்டார் 2 ஸ்டார் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயினையும் பேக்கப்பில் இறக்கி விட்டு அட்டாக்கை பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தா வந்து வால்ஸ் எல்லாம் ஒரு 100 வால்ஸுக்கு மேலேயே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்போம். இருந்தாலும் நம்ம கொண்டு வந்த வால் பிரேக்கர்லாம் சும்மா தான் வேஸ்ட்டாக தான் போவோம். அதனால் எல்லாத்தையும் இறக்கி விட்டு என் பேட்டில் கொடுத்து வெளியே வந்துடலாம். முடிஞ்சால் 1 ஸ்டாரும் எடுக்க ட்ரை பண்ணலாம். நான் நினச்ச மாதிரி 1 ஸ்டாரும் எடுத்தாச்சு. அச்சீவ்மெண்ட்டும் கடைசி அச்சீவ்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட நான் வந்து 5000 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணி கிளான் கேமை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதே கிளாஷ் ஆஃப் கிளான்ல ஏதாவது ஈவென்ட் சேலஞ்செலாம் பார்க்கணும்னா நம்ம கேம் சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பபாய். நான் உங்கள் ஏடி.